என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எஸ்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிட்டர்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து எஸ்லான் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸினுடைய ஃபஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோ, மூணு ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம், நாலு காலம் இருக்குது. இது வந்து 3/4 வந்து மேட்ரிக்ஸ். இப்போது இந்த ரெண்டு மெத்தடில் டிட்டர்மன் மெத்தட், ரோ, எஸ்லான் ஃபார்ம் எதில் வேணாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்லான் ஃபார்மில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். சார், அது என்ன சார் எஸ்லான் ஃபார்ம்னா, பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கிங்க. 1, 2, 3, -1, 2, 4, 6, -2, 3, 6, 9, -3 இப்படி எழுதிட்டு டயக்னல் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். இதுதானே, இதுதான் டயக்னல் எலமெண்ட்ஸ். 1, 4, 9 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் டயக்னல்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் டயக்னல் கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ பண்ணணும். மெயின் டயக்னல் கீழே என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 2, 3 இருக்குது. இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஜீரோ பண்ணணும். அடுத்த 6 வந்து ஜீரோ பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஜீரோ பண்ணால் நம்மளுக்கு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குங்களா, 0, 0, 0. இது பண்ணோம்னா, இதை கனெக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். மெயின் டயக்னல் கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் எஸ்லான் ஃபார்ம். புரிஞ்சுச்சுங்களா? சரி, இதை 1/1 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் ஏன் பேர் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னென்னா, இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் நேம் கொடுக்காமல் நம்ம எழுதுறேன். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ இது வந்து R1, செகண்ட் ரோ வந்து என்ன R2, தேர்டு ரோ வந்து R3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக R1 ஏன் பேர் கொடுத்துறேன். ஏங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, பிங்கிறது செகண்ட் ரோ, சிங்கிறது தேர்ட் ரோன்னு எடுத்துக்கிறேன். நம்மளுடைய எய்ம் என்னமா, மெயின் டயங்கல் கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ பண்ணணும். அதாவது ட்ரையாங்கல் ஷேப்பில் ஜீரோ பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கலுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்கலர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் சாமி, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட் இருக்கு பார்த்திங்களா, அதை நம்ம வந்து ஜீரோ பண்ணணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேட்ரிக்ஸ் சிம்பிள் அப்படி எழுதிட்டு கொடுத்துக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவை அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 1, 2, 3, -1 இது ஃபஸ்ட் ரோவை அப்படி எழுதிட்டோம். ஸ்டெப் 1 எப்பயுமே ஃபஸ்ட் ரோவை அப்படி எழுதிடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த செகண்ட் ரோக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், பி. அதுக்கு இங்கே பிக்கு இங்கே பி எழுதிருங்க. கொஞ்சம் கேப் விட்டு இங்கே பி வந்தால் இங்கே பி தான் வரணும். சரிங்களா? தேர்ட் ரோக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், சி. அது சீனா இங்கே சீ தான் வரணும். கொஞ்சம் கேப் தெளிக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஏங்கிற ரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபிக்ஸ் பண்ண ரோவை இங்கே எழுதுங்க. நாங்கள் எப்படி எழுதிக்க பாருங்கள், இங்கே செகண்ட் ரோவை ஃபில் பண்ணணும். செகண்ட் ரோக்கு பேர் பி, பின்னு கொடுத்துருக்கேன். பி வந்தால் பி வரும். தேர்ட் ரோக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன், சி. சி வந்தால் சி வரும். எந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதை வந்து இங்கே வந்து ரைட் சைடு எழுதிக்கணும். சரியா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன வரக்கு பாருங்கள், 1 நம்பரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1 நம்பரை இங்கே கொடுக்கணும். இங்கே 1, இங்கே 1, அதை அப்படியே கொடுத்துக்கணும். ரெண்டு இடத்துல இந்த 1 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 நம்பரை லெஃப்ட் சைடு கொடுத்துக்கணும். இந்த 1 நம்பர் கீழே பாருங்கள் என்ன ரெண்டு நம்பருக்கு பாருங்கள், 2, 3 இருக்குங்களா. இந்த 2, 3க்கு வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். +2க்கு வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி -2, +3க்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி -3 கொடுத்துக்கணும். சார் எதுக்காக சார் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 இருக்குங்களா, இதை நம்ம ஜீரோ பண்ணணும்னா -2 R1 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடுமா. இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. இதை -2 மல்டிப்ளை பண்ணால் 2 - 2 வந்து நம்மளுக்கு என்ன ஜீரோ ஆகிடுமா. இந்த ரோ ஃபுல்லாக -2 மல்டிப்ளை பண்ணணும். அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம எந்த சம் வந்தாலும் சரி, நம்ம யோசிக்காமல் இப்படி நம்ம பண்ணோம்னா சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து அப்படியே கொடுத்துடணும். கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் ஆன் பண்ணுங்கள். 1b - 2a, 1 அமுத்துங்க. பிக்கு வந்து ஆல்ஃபாங்கிற பட்டன் அமுத்தி, இப்போ பாருங்க கமா இருக்குது பார்த்தீங்களா, அமுத்திங்கன்னா 1b வந்துடும். -2 ஆல்ஃபா அமுத்தி, இங்கே ஏ அமுத்திங்கன்னா 1b - 2a வந்துடும். இப்போ கால் சி பட்டன் அமுத்துங்க. அமுத்திட்டு இப்போ பாருங்கள் பின்னு கேட்குறீங்களா, பிங்கிறது செகண்ட் ரோ. 2 அமுத்தி ஏனுடைய ஆன்சர்னு பாருங்கள் 1. அப்போ 1b - 2a-ஓட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 0. பாருங்கள் கீழே வந்து நம்ம 0 வந்து பண்ணிட்டோம். அடுத்து ஈக்குவல் அமுத்தணும், ஏசி அமுத்திடக்கூடாது. ஏசி அமுத்தினா திருப்பி நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு வேல்யூ ஒவ்வொரு தடவையும் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ண உடனே ஈக்குவல் அமுத்தணும். பிக்கு வந்து பாருங்கள் என்ன இருக்கு பாருங்கள், இது ப்ரீவியஸாக வந்த வேல்யூ, நம்ம இதை எடுத்துக்கூடாது. பிக்கு பல என்ன கொடுக்கணும், 4. ஏக்கு பல 2. ஆன்சர் என்ன பாருங்கள், 0. அடுத்து பிக்கு பதிலாக 6. ஏக்கு பதிலாக வந்து என்ன பாருங்கள்,
த்ரீ. ஆன்சர் வந்து பாருங்கள் ஜீரோ. அடுத்து பிக்கு பதிலாக மைனஸ் டூ, ஏக்கு பதிலாக மைனஸ் ஒன். ஆன்சர் வந்து பாருங்கள் ஜீரோ. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன் ஆல்ஃபா மத்தி சி, சரி ஒன் அமுத்துட்டு ஆல்ஃபா மத்தி சிக்கு வந்து ஹெச்ஒய்பின்னு பட்டன் அமுத்துக்கோங்க. ஒன் சி மைனஸ் த்ரீ ஆல்ஃபா மத்தி ஏ, ஒன் சி மைனஸ் த்ரீ வந்துச்சு, இப்போ கால் சி பட்டன் அமுத்திக்கலாம். சியோட ஆன்சர் பாருங்கள் த்ரீ ஈக்குவல், ஏக்கு பதிலாக ஒன் அமுத்தி ஈக்குவல். ஆன்சர் வந்து பாருங்கள் ஜீரோ. அடுத்து சிக்கு பதிலாக சிக்ஸு, ஏக்கு பதிலாக பாருங்கள் டூ. ஆன்சர் வந்து ஜீரோ. அடுத்து சிக்கு பதிலாக நயன், ஏக்கு பதிலாக த்ரீ. ஆன்சர் ஜீரோ. அடுத்து பாருங்கள் சிக்கு பதிலாக மைனஸ் த்ரீ, ஏக்கு பதிலாக மைனஸ் ஒன். ஆன்சர் வந்து ஜீரோ. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன என்ன பண்ணணும்னு பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், இதுதான் வந்து டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் ஜீரோ வரணும், கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள் ஜீரோ வந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துச்சுங்களா. இதே எஸ்எலான் ஃபார்ம், ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம ஜீரோ வந்ததுனால இந்த ப்ராப்ளத்தை அப்படி நிப்பாட்டிடலாம். நம்மளுக்கு தேவை வந்து டயகனல் எலமெண்ட்ஸு கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் ஜீரோவாக இருக்கணும். இதுதான் டயகனல் எலமெண்ட்ஸ், அது கீழே கூட எல்லா நம்பரும் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகிடுச்சு, இது நிப்பாட்டிடலாம். இது இங்கே என்ன என்ன எழுதலான்னு பாருங்கள், இட் இஸ் இன் எஸ்லான் ஃபார்ம். சொல்லுங்கள் பார்க்கலாம், இட் இஸ் இன் எஸ்லான் ஃபார்ம்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இட் ஹேஸ் எவ்வளோ நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும். நான் ஜீரோ ரோஸ், நான் ஜீரோ ரோஸ்ன்னு என்னென்னா, ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டு ஜீரோ ஆச்சுன்னா அந்த ரோ வந்து விட்டுறணும், சரிங்களா? அதுதான் பாருங்கள் இந்த ரோ பாருங்கள், தேர்ட் ரோவில் பாருங்கள், இந்த எலமெண்ட் ஜீரோ, இந்த எலமெண்ட் ஜீரோ, இந்த எலமெண்ட் ஜீரோ, இந்த எலமெண்ட் ஜீரோ, இந்த ரோ ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ ஆகிடுச்சா, அப்போ நம்ம இதை எடுத்துக்கூடாது, இது வந்து ஜீரோ ரோ ஆகிடு. இது பாருங்கள் செகண்ட் ரோவில் பாருங்கள், இந்த எலமெண்ட் ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஜீரோ, அப்போ இந்த ரோவும் எடுக்கக்கூடாது. ஜீரோ ஆகாமல் இருக்கக்கூடிய எவ்வளோ ரோ இருக்குது, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ வந்து இட் ஹேஸ் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ பாருங்கள், இட் ஹேஸ் ஒன்லி ஒன் நான் ஜீரோ ரோஸ். எவ்வளோ ரோ பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் ஒன்லி ஒன் நான் ஜீரோ ரோஸ். இந்த இடத்துல வந்து முதல்ல எழுதிட்டேன், இட் ஹேஸ் ஒன் நான் ஜீரோ ரோஸ், புரியுதுங்களா? ஓஎன்இன்னு எழுதிக்கலாம், இட் ஹேஸ் ஒன் நான் ஜீரோ ரோன்னு மட்டும் எழுதுனா போதும், ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. அதனால் இந்த ரேங்க் வந்து என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், ரேங்கோட ஆன்சர் வந்து ஒன்று, புரியுதுங்களா? எவ்வளோ நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க், புரியுதுங்களாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது இந்த ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்பர் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து நம்பர் வந்து ஒரு சிக்ஸ்ன்னு வந்திருக்குன்னு வைங்களேன், அப்போது இது நான் ஜீரோ ரோ தான், இது நான் ஜீரோ ரோ தான். ஜீரோ ரோங்கிறது அந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ ஆச்சுன்னா அது ஜீரோ ரோ. நான் ஜீரோ ரோனா அந்த ரோவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் வந்து நம்பர் வந்துட்டாலும் அது நான் ஜீரோ ரோ தான். இதில் பாருங்கள் எல்லா அந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ, இது எடுத்துக்கூடாது. இது ரோவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ, இது எடுத்துக்கூடாது. அடுத்து வந்து இந்த ஒரே ரோ மட்டும் தான் வந்து நான் ஜீரோ ரோவில் வருது. அப்போ இட் இஸ் இன் எஸ்லான் ஃபார்ம், என்ன ட்ரையாங்கிளில் இருக்கிறது தான் எஸ்லான் ஃபார்ம். ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ இருக்குது, அதனால் ரேங்க் வந்து என்னென்னா ஒன். எவ்வளோ நான் ஜீரோ ரோ இருக்கோ அதுதான் ரேங்க். டிட்டர்மெண்ட் மெத்தடில் எங்கே ஆர்டிகல் ஜீரோ வருதோ அதனுடைய ஆர்டர் செக் பண்ணி நம்ம எழுதுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் ஜீரோ ரோ இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரேங்க், புரியுதுங்களா? பாருங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துருச்சு, சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தமிழுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.